ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ராஜ் கேம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் ஏன் பேன் ஆச்சு, எதுக்கு நேர்த்தி யாருக்கும் வரலை, எதனால் வரலை, எதுக்கு ஏர்டெல் வோடோஃபோன் ஐடியாஸ் இந்த மாதிரி சிம் நெட்ஒர்க்லேருந்து கட் பண்ணாங்க, அதாவது ஃப்ரீ ஃபயர் மேலே என்ன கேஸு, யார் கொடுத்தா, எதனால் கொடுத்தாங்க, மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் எப்படி ப்ளே பண்ணுறது, ஹேக் பண்ணி ப்ளே பண்ணலாமா, இல்லை விபிஎன் ஏற்றி ப்ளே பண்ணலாமா, இல்லை ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ புரியணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். அந்த பெத்தர் பண்ணி நீங்களும் செய்யலாம், செஞ்சு நீங்கள் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ணி ஜாலியாக இருக்கலாம், ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது இப்போ புதுசாக, இப்போ எல்லோரும் புதுசாக தான் பார்க்குறீங்க, ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஏன்னா நான் வீடியோவும் கண்டினியூஸாக போடுறதில்ல, ஏன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, 10th பப்ளிக் அதாவது திருப்புதல் தேர்வுன்னு சொல்லி நடத்துகிறாங்க, அது போய்கிட்டு இருக்க காரணத்தினால் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ்க்கும் தெரியும், நிறையா யூடியூபர்ஸும் இப்போதைக்கு வீடியோ அப்லோட் பண்ணாமல் தான் இருக்காங்க, ஒரு சில ஃப்ரீயாக இருக்கிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீ கிடைக்க மாட்டுது, அதனால தான் நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணல. நேற்று கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் நமக்கு சயின்ஸ் இருந்ததுனால நமக்கு கொடுக்க முடியலை, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சோஷியல் நாளைக்கு இருக்குது, இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ நமக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ ஃபயர் மேலே எதுக்கு கேஸ் வந்தது, யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி, அதாவது பப்ஜி கம்பெனியை வச்சுருக்கவங்க தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் கரீனா மேலே கம்ப்ளைண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. எதனால் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பப்ஜியில் இருக்கிற மேப், ஒரு சில இடம், அப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம கரீனா காப்பி பண்ணதாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரீனாவில் இருந்ததை பப்ஜி, அதாவது பப்ஜி கம்பெனி நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட காப்பி பண்ணது, அவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணதாக சொல்லி நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக் ஸ்பீக்கர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடணுன்னா அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா அது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். அதை வந்து 2017 ஆர் 18 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதில் இது ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் அப்பயே கொஞ்சம் வைரல் ஆச்சு. அதே மாதிரி நம்ம பப்ஜியை வச்சுப்போம், பப்ஜியில் ஒரு 6 or 7 months அப்புறம் அவங்க லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா? ஒரு பாயிண்ட். செகண்ட் ஒன், எலிட் பாஸ். எலிட் பாஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்த 6 months அப்புறமா எலிட் பாஸ் விட்டாங்க. எலிட் பாஸில் பார்த்திங்கன்னா பண்டில்ஸ், ரிவார்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி பப்ஜியில் ஃப்ரீ பாஸ்ன்னு விட்டாங்க, இப்போ வரைக்கும் இருக்குது. எப்படின்னா, கரீனாவில் வந்த பிறகு ஒரு 3 or 6 months அப்புறம் ஃப்ரீ பாஸ்ன்னு அதில் விட்டாங்க, ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிப்லைன் வந்து நம்ம கரீனாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் பப்ஜியில் லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி சிப்லைன்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக வந்தீங்கன்னா 5th பாயிண்ட் நினைக்கிறேன், கில் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஃபயரில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டா பப்ஜியில் லான்ச் பண்ணாங்க, அதாவது கண்டுபிடிச்சி லான்ச் பண்ண பிறகு பப்ஜியில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோவால் வந்து எவ்வளோ ப்ராப்ளமானதுன்னு நமக்கே தெரியும், அதை பார்த்து. ஏன்னா குளோவால் வந்த பிறகு தான் நிறைய டவுன்லோட்ஸும் ஆச்சு, ஃப்ரீ ஃபயர் நல்லா ரீச் ஆச்சு. அதை பார்த்துட்டு பப்ஜி மொபைல்ஸ் வந்து அதை வந்து எப்படின்னா, நம்ம குளோவால்னு சொல்கிறோம், அவங்க வந்து வாலுன்னு சொல்லுவாங்க, இல்லை செவருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் விளையாண்டதை வச்சு தான் நானும் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா என்ன, எது ஏன் நெட்ஒர்க்லேருந்து பேன் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து
அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து கரீனா மேலே இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால தான், எப்படின்னா இந்த மாதிரி கேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் கரீனா வந்து இது நெட்ஒர்க் எல்லாத்தையும் பேன் பண்ணிச்சு, அதாவது நெட்ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துச்சு. ஏர்டெல் இந்த மாதிரி சிம்ஸோட நெட்ஒர்க்லாம் அது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆனால் ஜியோவில் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. ஜியோ கம்பெனிக்காலேருந்து எந்த ஒரு நியூஸும் போகாதனால அதில் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா இன்றைக்கி எல்லோரும் விளையாடலாம், எல்லாம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நானே அப்லோட் பண்ண போகிறது 10:30 தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ வாய்ஸ் பார்த்தீங்க, வாய்ஸ் கொடுத்துருக்கோம்னா 8:50 நான் இப்போ விளையாண்டுட்டு இருப்பீங்க. விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு வரலையோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் விபிஎன் ப்ளே ஸ்டோரில் போய் போட்டிங்கன்னா பவர் விபிஎன் எல்லோ கலரில் வரும். இந்த ஃபோட்டோ கூட பாருங்கள். இதான் இந்த விபிஎனை டவுன்லோட் பண்ணி இது இந்தியன் சர்வர் வச்சு மும்பையோ சம்திங் இருந்துச்சு அதை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒன்று. இன்னடா ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரில் இல்லைன்னு ஃப்ரீ ஃபயர் பார்க்காதீங்க. ஆப் டைடுன்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோக்கு ரீச் ஆகலை. ஆப் டைடுன்ற ஆப் குரோமில் தான் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது மொபைலில் ஸ்பேஸ் இல்லைனா கூட அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் மாதிரி டெலிட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் தாமிக்காது. அந்த ஆப்பில் எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆனால் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் 4th anniversary போட்டு இருக்குது. ஓகேங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஒர்த்து தான், ட்ரஸ்டடான ஆப் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னடா இவன் வீடியோ வந்து ஆடிக்குருவா அதாவது அம்மாவாசி குருவா போடுறான்னு பார்க்காதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், எக்ஸாம் ஷூஸ் போயிட்டுருக்கு, அதை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுடலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடுறப்பே வீடியோ கண்டினியூஸாக போடுறேன்னு அதுக்கப்புறமேட்டா எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நம்மளால் சுத்தமாக முடியலை. அதனால தான் நம்ம வாய்ஸ் போட முடியல. ஓகேங்களா? நாளைக்கு முடிஞ்சிருது. 16 இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டா நம்ம டோட்டலாக ஃப்ரீயாகிடுவோம். யார் யாருக்கெல்லாம் சயின்ஸ் ஈஸியாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா குஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, நிறையா பேர்த்துக்கு வயிற்று எரியும். ஏன்னா 10th லீக் ஆகிடுச்சுன்னா 11th, 12th அப்படின்னு நிறைய பேருக்கு வயிறு எரியும். யார் யாருக்கெல்லாம் எரியுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான், நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் என்னால் வீடியோ போகிறதுக்கு எனக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போதைக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே இல்லைனா எனக்கும் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்கும். என்னடா இது வியூஸ் போக மாட்டேது அது போக மாட்டேதுன்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். நீங்கள் பார்த்து பண்ணால் தான் நான் மேலே வர முடியும். ஓகேங்களா? எனக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் எஃபெக்டை போட்டு வர முடியும். நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம மாப்பிள்ளை சேனல் தான் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சில குடீஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் வீடியோ போட முடிஞ்சால் கன்ஃபார்ம் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் போடுவேன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக நாளைக்கு வரும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு போடக்கூடிய வியூஸ் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வந்து எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? பை 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 டு ஆல். பை பை. குட் நைட். சிடிசி.